Welcome to our channel, Me and My Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல Evion 400 vitamin E tablet பத்தின என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இதை இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்றதுனால எனக்கு ஹேர் க்ரோத் இருக்கா, இல்ல ஹேர் ஃபால் இருந்ததா, ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்ததா, எத்தனை டேப்லெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரெகுலரா யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களை நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இமெயில் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். இவியான் 400 விட்டமின் இ டேப்லெட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து 10 கேப்சூல்ஸ் வந்து வரும். 10 கேப்சூலோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பின்னாடி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 29.73 பைசே, அதாவது கிட்டத்தட்ட 30 ரூபா வரும். 29.73 ரூபா கிட்டத்தட்ட 30 ரூபா 10 கேப்சூலோட விலை வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட்ஸ் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அது டேப்லெட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீனேஜ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் இ வந்து பொதுவாகவே நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட முடி உதிர்ற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இதை யூஸ் பண்ணுறதுனால அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இருக்காது. யாருன்னு சொன்னேன்னா நம்மளில் இப்போ யாருக்காவது வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும், உடம்புக்குள்ள ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு முடி கொட்டுது அப்படின்றது நமக்கே தெரியும். பட் அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எந்தளவு இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது சரியானதுக்கப்புறம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் உள்ளே இருக்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணாமல் வெளியில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், இல்லை அந்த டேப்லெட் யூஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. அதனால டைமும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட பணமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்க பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து உங்களோட பழைய முடி வந்து சீக்கிரமே வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப். மாதிரி ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அப்பா அம்மாவுக்கு இயற்கையாகவே வந்து முடி வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதனால பசங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுறதுனால முடி பயங்கரமாக வளருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவான ஸ்கேல்ப் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அதாவது சில பேருக்கு வந்து ஷாம்பு மாற்றினா கூட அந்த ஸ்கேல்ப் வந்து ரெட்னஸ் ஆகிடும், இல்லை இச்சிங் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அப்படி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு 48 hours பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சமாக எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் எப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 9th 10th படிக்கிற டைம், அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபீவர் வந்தது. அது வந்து ஒரு 1 weeklருந்து ஒரு 10 days வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடி பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து நல்ல அடர்த்தியான முடி தான், இப்போ இருக்கிறத விட அந்த டைம் வந்து பயங்கர அடர்த்தியாக இருக்கும். ஆனால் வந்து அந்த ஃபீவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக கொட்டுது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கண்டுக்காமல் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி கொத்து கொத்தாக கொட்டுன்னுவாங்களா, அந்த மாதிரி அப்படி இப்படி சீப்பில் லைட்டாக வாரினா கூட அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்மளுக்கு நல்லா முடியாக இருந்துட்டு பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாருமே முன்னாடியெல்லாம் உனக்கு நல்லா இருக்குமே முடி, இப்போ என்ன பயங்கரமாக கொட்டுது அப்படிலாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதனால் டாக்டர் எங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் அப்பா வந்து கன்சல்ட் பண்ணாங்க எதனால் முடி கொட்டுதுன்னு.
எனக்கு வந்து ஃபீவர் வந்துட்டு போச்சு இல்லையா, அந்த டைம்ல வந்து என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த முடி வளர்ச்சிக்கான சத்துக்கள் வந்து உடம்புல போயிடுச்சு, அதனாலதான் வந்து அவங்களுக்கு அந்த முடி கூட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து டாக்டர் எனக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் 9th 10th படிக்கும் போதெல்லாம் இது என்ன டேப்லெட்டு, இதோட பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இருக்காது, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது யூஸ் பண்ணா முடியெல்லாம் வளருமா அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. இப்பெல்லாம் வந்து நம்ம ஏதாவது டாக்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள நிறைய பேர் பண்ணுவோம், உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த டேப்லெட் எது கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்றதுனால என்ன இருக்கும், இப்படி யூஸ் பண்ண சைட் எஃபெக்ட் வரும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். பட் அப்ப எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை இல்ல. அந்த டைம் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கரெக்டா யூஸ் பண்ணிப்போம், டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவோம், அப்படி ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. உடனே அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 to 15 days பாத்தீங்கன்னா இன்னும் முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா என்னடா இருக்க முடியும் போயிடும் போல, கிட்டத்தட்ட தலையில ஒரு முடி கூட இருக்காது போல அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு, அவ்வளவு முடி கொட்டிச்சு. திருப்பியும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம், எதனால இவ்வளவு முடி கொட்டுது, இத்தனைக்கும் நீங்க சொன்ன டேப்லெட்ஸ கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த டைம் தான் டாக்டர் சொன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண வீக்கா இருக்க முடியெல்லாம் வந்து கொட்டிடும், அதுக்கப்புறம் உங்களோட முடி வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும், ஸோ அதனால ரொம்ப பதட்டப்பட வேணாம், இதனாலேயே வந்து நிறைய முடி கொட்டும், நீங்க வந்து நான் சொன்னதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 to 3 months இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட பழைய முடி வந்து நல்லாவே, அதை விட நல்லாவே இருந்துச்சு, முடி நல்லா ஷைனிங்கா நல்லா சில்கியா இருக்கும், நல்லா அடர்த்தியாகவும் இருந்துச்சு, அந்த அளவுக்கு திருப்பி எனக்கு வந்து பழைய முடி வந்து கிடைச்சது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த விட்டமின் இ கேப்சூல். ஸோ இப்போவும் நான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்கிறேன், அந்த அளவுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நான் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட முடி வந்து ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் பீரியட்லாம் வந்து நான் பெருசாக என்னோட முடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, அதனால வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அதை நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 9th 10th படிக்கிறப்ப இருந்து எப்பவுமே இதை வந்து வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. எனக்கு வந்து எப்பெல்லாம் வந்து இந்த விட்டமின் டெபிஷியன்சினால முடி கொட்டுதுன்னு எனக்கு தெரியுதோ அப்போ மட்டும்தான் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுவும் டெம்பரரி. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 5 spoon அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கையை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நாட்டில் தான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன், அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால அதில் எடுத்துக்கிறேன். 5 spoon தேங்காய் அன்னைக்கு வந்து 3 Evion டேப்லெட்ஸ் வந்து நான் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு மேலே டேப்லெட்ஸ் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, நிறைய சேர்த்தோம்னா இன்னும் நல்லா முடி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்செல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. 5 spoon அளவு எண்ணெய்க்கு 3 tablets தான் கரெக்டான ரேஷியோ. இப்போ இந்த மாதிரி டேப்லெட்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க எண்ணெயை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயோட கலந்துக்க போகிறோம். கலந்துட்டு அந்த பாட்டிலை வந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கிறேன், அப்படின்னா அந்த 2 எண்ணெயுமே நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் என்னோட முடியில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியை வந்து நல்லா வாரி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெயை வந்து என்னோடய ஸ்கேல்ப் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு சைடு எடுத்துகிட்டு என்னோட ஸ்கேல்ப் பகுதியில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் லைட்டாக அப்படியே முடியை வந்து மசாஜ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளோட தலைமுடிக்கு தேவையான அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். எப்போவுமே வந்து இந்த மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக மசாஜ் பண்ணி விடுங்க. இப்போ என்னோட முடியில் வந்து நான் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முடியில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக் கூட இருக்கும். இப்போது இந்த முடி எண்டில் எல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த எண்டில் அப்ளை பண்ணுறதுனால இந்த ஸ்பிளிட் ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட முடியை வந்து நான் கிளிப் வச்சு டைப் பண்ணிக்கிறேன். ஒரு 45 minutes விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட முடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இ கேப்சூல் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.